இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், திமுக ஆட்சியில நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசினது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பாஜக ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸா இருக்கு. ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்துல வளர்ந்துருக்கு வந்து புதுசு இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுதியிலே இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணால நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க, கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து கோயிலுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், கோயில்கள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய கலாச்சாரம் அதுதான் அப்படி இருக்கும்போது, நம்மளுடைய கல்ச்சர் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் ஏன் சுத்தம் வைக்க முடியாது? ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பித்து வச்சார். ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்குது, உங்களுக்கே தெரியும், நாடு சுத்தமாக இருக்கணும். இப்போ கோயில்கள்லேயே வந்து பல பல இடத்துல நம்ம அழகு பார்க்குறோம், அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னா என்னை பார்த்துட்டு இது நாலு பேர் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க பகுதியில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் சுத்தமாக வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் இருக்குது, அதுக்கோட நிறுத்த போகிறோங்கிறது கிடையாது, தொடர்ந்து பண்ணுவோம். தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேறு வேறு திசைக்கு போயிட்டு, நம்ம பாஜகலேருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு, இன்றைக்கி நான் இருக்கேன் இல்லை நான் அண்ணாமலை இருக்காங்கிறது மட்டும் கிடையாது, எங்கள் கட்சியில் இருக்கிற கோடிக்கணக்கான காரியகர்த்தாஸ் இருக்காங்க, அவங்க எல்லோரும் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது, இல்லைனா நீங்கள் போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க, பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லட்சமே இருக்குது. கேளு கேட்கல, பராமரிப்பு ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம், ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னா இல்லாத ஒரு இல்லையே. இப்போ நான் உங்கள் முன்னாடி சுத்தம் பண்ணுறேன் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல, ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு காபை வந்து ஒரு ஒட்டடம் பார்த்தாலே க்ளீன் பண்ணணும்னா தோணும் இல்லை உங்களுக்கு. ஸோ நம்ம வீடு நினச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது? அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும், இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது? இல்லை அந்த கோயில் தான் பண்ணுறாங்க, மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்க? நாங்கள் இருக்கக்கூடாது. கோயில் கோயில் தான், கோயிலில் வந்து நம்ம வீடு, நம்ம வீடு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டடம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி. அது இருங்க ஒரு ஒருத்தர். ஆமாங்க, இல்லை நான் பங்கு எடுக்கலை, ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்கே இருக்குது. ஸோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகலை. ஆனால் உண்மையிலேயே நம்ம நாட்டில் வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட 500 வருடங்களாக காத்துட்ருக்கோம், ராமர் மறுபடியும் வர மாட்டாரனா? இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திர் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது. நீங்கள் அயோத்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டுருக்காங்க, இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு 92 வயது அவங்களுக்கு, ஆனால் பிரதமரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்க கை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டியிருக்கிறாரு, அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு 92 வயதுலேயும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்களை நினச்சி பாருங்கள் எப்படி. ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் மட்டுமில்லை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை, நம்ம நாட்டுடைய செகுலரிசம் காட்டுறதுக்காக தான் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க எங்கே? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்குது உங்களுக்கு திமுக, திமுக எம்எல்ஏவுடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அவள் வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பேர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா. அவங்க
யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? சர்வே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சர்வேலையே தெரியும். விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெரிட்டலெல்லாம் போகுது. நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லை நான் மெரிட்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு? அவங்க கட்சியில் இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு, முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா, இல்லை ஒரு ஆறுதல் தெரிவிச்சாரா, இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்திருக்கக்கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. நடக்குதா? நடக்கட்டும். போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி தான் பார்த்துட்ருக்காங்கன்னு தர இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது வந்து பாக்ஸோல் தானே வரும், உங்களுக்கு சிறுமி தானே, மகளிர் நான் இது தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ பாக்ஸோல் வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் இதில் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 cases வரும். அந்த 100 cases வரும்போது எனக்கு கீழே வந்து 5 மாநிலங்கள் இருக்குது. அந்த 5 மாநிலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 cases எனக்கு வந்துடும். அந்த 100 cases எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும். பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குகிற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும். ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம். போலீஸ்கிட்ட பேசுகிறோம். போலீஸ்கிட்ட இப்போ நானே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிஜிபி அவங்கள பார்த்துட்டு சங்கர் அவர்களையும் ஷைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு 720 cases கடந்த 2 வருஷத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் தமிழகத்தில். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய கேசஸ் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். பீகாரில் தான் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் கேசஸ் உங்களுக்கு வட இந்தியாவை விட உங்களுக்கு மேக்ஸிமம் கேசஸ் எங்களுக்கு வர மேக்ஸிமம் கேசஸ் பீகார் ஆந்திரப்பிரதேஷ் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் கேசஸ் வரும் இருக்குது. பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்கிறேன், எங்களுக்கு வர கேசஸ் சொல்கிறேன், எங்களுக்கு வர கேசஸில் தான் மட்டும்தான் பேச முடியும். ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும்தான் பேச முடியும். ஸோ எங்களுக்கு வர கேசஸ் ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான் பீகார் எனக்கு கீழே இருக்குது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்வாங்கியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நான் சொல்கிறேன். இங்கே தான் நான் இருக்கேன், நான் டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ வெளி மாநிலத்தில் வந்து அங்கே போய் பார்க்குறோம், நம்ம மாநிலத்தில் இங்கே தான் இருக்கோம், டெய்லி படிக்கிறோம், டெய்லி நியூஸ் நமக்கு வருது, உங்களுக்கும் வருது. ஸோ அதை நான் கேட்டேன், முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரா? இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க பெண்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து இந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது ஆசிரியர்கிட்டேருந்து பாலியல் தொல்லை இருக்கும்போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது. போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க, கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க, நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப பின்பற்ற மக்கள் அவங்க, சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மக்கள். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும், கல்வி தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லி குழந்தை படிக்க வைக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமா நான் ஒரு பயப்படுறாங்க. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய வீட்டிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமானா என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ளே நுழைய முடியாது. வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கேஸ் எடுக்கலைன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து வி ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் வி ஹாவ் டு டெல் தி போலீஸ் நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணும். நிறைய கேசஸ் வருது எங்களுக்கு, அந்த மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேசஸ் நிறைய வருது. அது எல்லாமே நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வரோம்.
வேற ஏதாவது? நேத்து கோயில் கிளீன் பண்ணும்போது மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு அந்த பொண்ணு மேல வந்து வழக்கு பதிவு பண்ணலாம், பிஜேபி வந்து வந்து கையில் எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மத்தியானம் 12 மணிக்கு மேலே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால பிஜேபி கண்டு தமிழகத்தை பயந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக பயம் இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும்போது நீங்கள் யாருமே முன்னாடி வரமாட்டீங்க. இன்றைக்கி பாஜகனா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸாக இருக்குது. ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி அப்போசிஷன் யாருன்னா பாஜகனா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் ஒரு பட்டியல் எடுக்கும்போது யார் எந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதில் பாஜக பேர் இருக்குல்ல. பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் வி ஹவ் க்ரோன். ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்குது. ஸோ பாஜக சொல்லும்போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஐயோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போகிறாரு, என்னத்தான் சொல்ல போகிறாரு. ஸோ அந்த பயம் இருக்குது. அந்த பயம் நல்லது. அலையன்ஸ் விஷயத்தில் நான் எதுவுமே பேச முடியாது. அது வந்து டெல்லியிலேருந்து பேசுவாங்க இல்லைன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அதை சொல்லிக்கிறதுக்கு. அதான் சொல்கிறேன், அவங்கள பற்றி என்னால் பேச முடியாது. அந்த பொசிஷனில் நான் இல்லை. நான் கட்சி சார்பாக அவ்வளோ விஷயங்கள் பேச முடியாது. அது டெல்லியிலேருந்து பேசுவாங்க இல்லைன்னா மாநில தலைவர் பேசுவார். மேடம் காயத்ரி ரகுராம் வந்து அதிமுக போய் சேர்ந்துருக்காங்க. சரிங்க, அதுக்கு ஒன்றும் நினைக்கல. ஐயோ இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும். தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவாக இருக்கும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்துட்ருக்கு. அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும், பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும், தெரிஞ்ச விஷயம். அதான் நாங்கள் சொல்கிறோமே, அப்கி பார் 400 பார், 400 தாண்டி பாஜக இருக்கும். அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும், என்னால் வேலை செய்யணும், அதுதான் செய்வோம். யார் எங்கே போட்டியிடணும் அது மேலிடத்தில் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதில் எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்டரியாக இருக்குது, அது முக்கியத்துவம் கிடையாது. Thank you.